கட்டிங்க பார்த்தே இல்லையா? ஆமா, இங்க பால் கட்டு, இங்க முடி இருக்கு. இவரை பத்தி தான் சொல்றாரு போல. உன் கட்டிங் எல்லாம் தூக்கி தூர போயிரு, வழிபீடத்துக்கு வந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. இங்க அவரு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வேஷம் போடுறவங்க தான். இவரு அப்படிதான் பண்ணுவாரு, ஆனா வாய்க்கிலேயே பேசுவாரு. ஃபேஷனை விட்டுட்டு ஓடணும் முன்னாடி. உலக ஃபேஷன்லாம் நமக்கு ஆவறதே இல்ல. கீழே இருக்கிற மக்களுக்கு தான் உபதேசம். மேல பலிபீடத்துக்கு மேல இருக்கிறவங்க கிடையாது ஐயா. அப்பெல்லாம் சொன்னா அப்புறம் பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. டேய், கட்டிங் எப்படி இது? டேய், இந்த கட்டிங் விடுறா. அங்க ஒருத்தர் கட்டிங்க பத்தி பேசுறாரு பாரு. கட்டிங்கா? எந்த கட்டிங்கடா? டேய், இந்த கட்டிங்கடா. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. கட்டிங் கூட அந்நிய கட்டிங் தான். ஆமா, ஒரு போட்டோ பார்த்தேன் ஜோசப் பிரதர். எங்க அப்பாவுக்கு இதுல பால் கெட்டு, இங்க முடி இருந்துச்சு. இப்ப இங்க பால் கெட்டு, இங்க முடி இருக்குது. அந்நிய அக்னி, அந்நிய அக்னி. டேய், இவர் யாரை பத்தி சொல்றாரு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் யாருக்கும் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்ன நம்ம ஜான்ஜ பிரதர் தானே பேசுறாரு. ஆமா, நான் இந்த போட்டோ பத்தி பேசுறேன்னு நினைச்சுன்னு. அஃப்கோர்ஸ். ஆனா அவர் இந்த போட்டோ பத்தி பேசல, இங்க ஒருத்தரை பத்தி பேசுறாரு. அந்த பால் கட்டு நீயே பாரு. ஏசையா, ஏசையா. டேய், இவர் நம்ம ஆராதனை வீரர்ரா. என்ன லேஜில வர்ஷிப் பண்ண விடுறா இவரு? கட்டிங்க பார்த்தே இல்லையா? ஆமா, இங்க பால் கெட்டு, இங்க முடி இருக்கு. இவரை பத்தி தான் சொல்றாரு போல. டேய், அவரை பத்தி மட்டும் சொல்றது இல்ல, பின்னாடி யார் வர்றான்னு பாரு. யாரு பாரு? ஏசையா, சத்தமா ஜீசஸ், ஜீசஸ், அந்த நாமத்துல தான் விடுதலை கையை உயர்த்தி. அந்த நாமத்துல தான் விடுதலைன்னு சொல்லிட்டு ஏன் நடுவுல காபாலா காபாரா காபாரான்ற? ஏய், அவர் அந்நிய பாஷையில பாடுவாரா? அந்நிய பாஷையில பாடுற அழைப்பு பெற்றிருக்காரு அவரு. சரி, பாடுறது விட்டோம். பின்னாடி ஒருத்தர் அப்படியே மீட்டிங்க்கு எல்லாரும் வந்து சீக்கிரம் வந்துடணும். இவர் மட்டும் அப்படியே ஆன்னு வருவாரு பாத்தியா? எப்பா சர்ச்சைக்கு லேட்டா வரவங்களா செத்துன்னு சொல்லி இவரே லேட்டா வர்றாருப்பா. இவர் லேட்டா வரலப்பா. இவர் வந்து அகஸ்டின் ஜபகுமாரோடைய ஆவி. அவருக்கு 15 ஆவி, அதுல இவருக்கு ஒரு ஆவி வந்துருச்சு. இவருக்கு இவர் வாயே இவரு விரோதமா எப்படி பேசுதுன்னு பாருங்க. ஆனா நான் ரொம்ப நாளா கொஞ்சம் சோமனிட்டு இருக்கேன். சர்ச்சில் யாராவது செத்துக்கிட்டு உழட்டும் அப்படின்ட்டு தான். இல்ல இல்ல, உங்களை சொல்லலப்பா. நீங்க ஜெபிக்கிற ஆட்கள்ல நான் என்ன சொல்றேன்னா, தசம பாகத்தை வஞ்சிக்கிற ஆளு, ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னா 9:30 அப்படியே வந்து தேடி மேல போய் உட்கார்ற குரூப். நான் என்ன சொல்றேன், உள்ள வரும்போது பொத்துன்னு உள்ளட்டும்ங்கிற நாடு. ஏன் கழுதை உயிரோட இருந்து என்ன பிரோஜனம்? தோத்திரம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஊழியக்காரங்களுக்கு வேற, கீழே இருக்கிற விசுவாசிகள்னு சொல்ற ஊழியக்காரங்க பாட்டை போடுங்க, எல்லாத்தையும் போட்டு லேட் பண்ணுங்க. நான் மீட்டிங்கில் பிரசங்கம் கொடுக்கும்போது வந்துடுறேன். சொன்னால் பரவாயில்ல, ஆனால் விசுவாசிகள் லேட்டாக வரக்கூடாது. இவர் இந்த மீட்டிங்க்கு வேண்டி ப்ரிப்பரேஷன் வேண்டி ஜபிஸ்ட் வந்துருப்பாருப்பா, அதுதான் லேட்டு. உன் கட்டிங்கெல்லாம் தூக்கி தூர போயிரு, வழிபீடத்துக்கு வந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. கட்டிங்கெல்லாம் எத்தனை போய் தூர போயிடு. யாரை சொல்கிறாரு தெரியல? அங்கே பலிப்பீடத்துக்கு வந்துடக்கூடாதா? ஓ, இவருடைய பலிப்பீடம். ஆனா இவர் பேசுறது எங்கன்னா, கீழங்கிற மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இங்க பலிப்பீடத்துக்கே ஒருத்தர் பால் கட்டிங்கோட வந்துருக்காரு. அவரை பத்தி இவர் பேசுவாரா? இல்ல அவர்கிட்ட போய் சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்றாரு பாருங்க. பாஸ்டருக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர் பிரதர் பென், அவர்களுக்காக உங்க எல்லாருக்காகவும் வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர். இந்த ஆள் மக்களை பார்த்தா மட்டும் பால் கட்டிங் அப்படி இப்படின்னு கத்துறான். அங்க பலிபீடத்துல ஒருத்தன் பால் கட்டிங் கூட வந்துக்கிறான். அவனை பார்த்து வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர். அங்க கூட மக்களை பார்த்து கத்துல, மக்களையும் பார்த்துதான் கத்துனா. பிளஸ் ஊழியக்காரங்க, கிருபையின் உபதேசம் பண்ற அந்த ஊழியக்காரங்களையும் கத்துனா. அந்த ஊழியக்காரங்களை பலிபீடத்துல வந்து கூட திட்டாரு. ஆமா, கிருபையை பேசுற ஊழியக்காரங்களை வந்து திட்டலாம். அப்ப கிருபையின் உபதேசம் பேசி ப்ராஸ்பரிட்டி பேசுறவங்க வச்சா பிரச்சனை? இவரு கூட இருந்தா பிரச்சனை இல்லை. அது மட்டுமா சொல்லியிருக்காரு? இவர் கூட சேர்ந்து வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர்னு ஏன் சொல்றாருன்னு இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு வாட்டவார்த்தை பேசிடுவாங்க போல. ராவுட்டா அப்படி அடிக்கிற மாதிரி போறாரு.
இந்த குதிக்கு காரணமான பிரதர் பென்ஸுக்காக நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன்னு சொன்னார் பத்தியா. அவர் போட்ட அந்த மியூசிக்கில் தான் இவர் ஆடுறாரு. இவர் பாட, அவர் ஆட, அவர் ஆட, இவர் பாட பாரு. ஜீசஸ் நல்ல உயர்த்தி சத்தம் பசுத்தாவியானவர் உள்ள வந்துட்டா பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உள்ளதுவாரு பார்த்துக்கிறேன். இங்கேனடா எக்ஸசைஸ் பண்ணி டான்ஸ் ஆடுகிறார் இவர். இவங்களுக்கு வந்த ஆவி டான்ஸ் ஆடுற ஆவிப்பா. இவங்க ஆடலாம் சரியா, ஆனால் அங்கே ஆடிட்டு பால் கட்டு வச்சோன்னா அதை அண்ணிய கட்டிங் அப்படின்றவாங்க. இவங்க பால் கட்டு வச்சு இந்த மாதிரி ஆடினா இது வந்து அந்நிய கட்டிங் கிடையாது, ஆண்டவர் அங்கீகரித்த கட்டிங். சரி, இந்த வாயிலே எப்படி ஆராதனை பண்ணணும்னு சொல்லி பேசுறாரு பாரு. அதவர் பேசியிருக்காரா, உலக ஞானத்தையும் விட்டுணும், உலக நாகரித்தி விட்டணும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை பரிபூர்ண சித்தம் என்பது தெரியத்தக்க உங்கள் மன புதிதாக தான் நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வேஷம் விடாதீங்க, வேஷக்காரனை விட்டுட்டு ஓடி முன்னாடி புத்தி உள்ள ஆராதனா இன்னாதுன்னா நம்மளுடைய சரீரங்கள்ல ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டியது, வேஷம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் புரியல மாதிரி சொல்லுப்பா. இங்க அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வேஷம் போடுறவங்க தான். இவரு அப்படிதான் பண்ணுவாரு. ஆனா வாய்க்கிலேயே பேசுவாரு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இது எல்லாம் பேச்சில் தான். இவரோட ராஜ்யம் பேச்சில் தான், பலத்தில் கிடையாது. ஏன்னா இவர் வாயில வந்து பேசி கீழே இருக்கிற மக்களை கண்ணாபினால் பேச மட்டும்தான் தெரியும். ஆனா மேல இருக்கிற மக்களை கேட்க தெரியாது. இன்னும் ஆழமா சத்தியத்தை எடுத்து சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபேஷன் இருக்கு. ஃபேஷன், ஃபேஷனை விட்டுட்டு ஓடணும் முன்னாடி. உலக ஃபேஷன்லாம் நமக்கு ஆவறதே இல்ல. பா சார் என்னப்பா சொல்றாரு, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. அவர் ஒண்ணுலப்பா, உலக ஃபேஷன் ஒத்த ஃபேஷன் இருக்குது. இங்கிலீஷ்ல ஃபேஷன் இருக்கா? சரி, ஃபேஷன்னே வெச்சுப்போம். உலக ஃபேஷன் என்னப்பா? ஐயா எப்படிங்கறாரு? எந்த ஐயாப்பா? இதோ பேசுறாரு ஐயா. ஐயா ஃபேஷன்ல இல்லப்பா, டை கூட அடியில பாத்தியா அவரு? ஓ அப்படியா. அவர் உலகத்துக்கு என்ன பண்றாரு? உலகத்துக்கு ஒத்த ஃபேஷன் தரிக்காம டை கூட அடிக்காம இருக்கிறாரு. அப்ப ஓல்ட் ஃபேஷனா இருக்கிறாரு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாரு, அது ஃபேஷன் இல்லையா? அது வந்து பெந்தோபஸ்டேக்கு போன ஒயிட் அண்ட் ஒயிட்ல போனோம்ல, அதனால அவர் வந்து மாத்தினார். பாதி ஒயிட்டு மித்ததுக்கு ஒயிட்டா? அவர் எப்படி பெந்தகோஸ்தா மாறினாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதை விடுங்க. இப்போ இவரோட நம்பிக்கை என்னது? வேர்ல்ட் ஃபேஷன், ஃபேஷன் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து ஃபேஷன் இது பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொன்ன இவரு, விட்டு ஓடணும்னு சொன்ன இவரு, யாரதான் விட்டு ஓடணும்னா நீங்களே பாருங்க. என்னப்பா, அதனாலதான் இவர் சமையல இவர் அங்கத்தனரா இல்லையா? அப்பப்போ ஆடுகி அமாவாசைக்குன்னு வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அமாவாசை ஜபத்துக்கு வந்து போயிடுவாரா? என்ன ஒரு பர்ஃபெக்டா வச்சிருக்காரு பாத்தியா டைய, ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாம. ஆமாப்பா, செம்மையா வச்சுக்கிறாருப்பா. இந்த வயசுல மனுஷன் சும்மா அப்படியே யங் லுக்ல இருக்கிறாரு பாரு. அதை விடுப்பா, முதல் குருவை பாரு பாத்தியா. என்னப்பா இவருமா? இவருக்கு வந்து சரியா டை அடிக்க தெரியாது. அதை பண்ணாதீங்க லெகின் போடாதீங்க, அதை போடாதீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற மக்களுக்கு தான் உபதேசம். மேலே பலிபீடத்துக்கு மேலே இருக்கிறவங்க கிடையாது ஐயா. அப்போல்லாம் சொன்னால் அப்புறம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, இவங்களுக்கு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவரை வச்சு இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கணும்? ஆம்பளை சொல்ல மட்டும் நீங்கள் நல்லா பல பல காட்டுவீங்களே. எவன் தான் இந்த லெக்கின்ஸை கண்டுபிடிச்சானே தெரியல. தீயை வச்சு எரிக்கணும் அதெல்லாம். ஓஹோ, அண்ணா ஆம்பளைக்கு முடிச்சிட்டாரு, இப்போ பொம்பளைக்கு வர்றாரு.
அந்த பொம்பளைக்கு வர்றத அடுத்த வீடியோவில் யார் யாரா கிளி கிளி கிளிக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். ஆகையினால காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், சகோதரனாக இருந்தால் செய்கிற தப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பேரை சொல்லி சொல்லணும். ஆனால் இவங்க சகோதரனாக கிடையாது, பார்ட்னராக இருக்காங்க, பங்காளராக இருக்கிறதுனால பங்கு போயிடும் அப்படின்றதுனால பகையை மனசில் வச்சுக்கின்னு இப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறாங்க. ஆனால் இதுவே ஒருவருக்கு ஒருவர் என்ற அந்த சகோதர அன்பு இருந்ததுன்னா உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ்கிற இந்த மக்களை வெளிச்சம் போட்டு அவங்களுக்கு சொல்லணும். இது வரைக்கும் இவர் டி மோகனுக்கோ இல்லை மோகன் சிக்கோ இந்த நம்ம பால் கட்டு பெண்ணுக்கோ எதனா சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஐயோ, அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்பா? ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமாக பேசக்கூடாதுப்பா. அப்போ அவங்களோட ஆண்டவரே இவங்க தான்ன்ற அப்படின்னு நான் சொல்லப்பா, நீ தான் நம்ம உங்களுடையது.